Hi friends, Loan Tech channel ku ungala na welcome pandren. Iniki indha video la na ungalku enna topic pathi solla pora appdin paathina. So, engitta comment box la vandu nariye per vandu na vandu 20,000 salary vaangala, adhaavadhu 18,000 rupees vaangura, 14,000 rupees vaangura, 15,000 rupees vaangura, 12,000 rupees vaangura. So, indha maadhiri vandu paathina 10,000 ku mela salary levels irukravanga எனக்கு லோன் பண்ணி கொடுங்க, எனக்கு லோன் தேவைப்படுது, எனக்கு லோன் நான் எதில போய் அப்ளை பண்றதுன்றது நிறைய பேர் கேக்குறீங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கான வீடியோ தான் இது. சோ பேங்கிங்க பொறுத்த வரைக்கும் சாலரி லெவல் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 20,000 ரூபாய் சாலரி இருந்தாதான் பேங்கிங் வந்து உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டார்ல உங்களுக்கு லோன் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். சோ அப்படி பேங்கிங் செக்டார்ல எடுக்க முடியல அப்படின்னா எந்த மாதிரி இடத்துல நமக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போறேன். அதாவது என்ன மாதிரினா பேங்க் இல்லனா வேற எங்க நமக்கு லோன் கிடைக்கும்? சோ ஆப்ல தான் லோன் கிடைக்கும். சோ எந்த விதமான ஆப் லோன்ல நீங்க லோன் எடுத்தா உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் ஓரளவுக்கு ஓகே. ஆப் அப்படி ஆப் லோன் அப்படினாலே ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அதிகம் தான், பட் ஓரளவுக்கு கம்மியா எந்த ஆப் லோன்ல கொடுக்கறாங்க. ஆப் லோன்ல நீங்க லோன் எடுக்கணும் அப்படினா சோ உங்களுக்கு வந்து ஆப் லோனுக்கு ரேட்டிங் இருக்கு. சோ எந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ல பெஸ்டா இருக்கு, தென் வந்து அதோட ஃபியூச்சர்ஸ் வந்து எந்த ஆப்ல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ பெல் ஐகான் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ ஆப் லோன் அப்படின்றப்போ அதாவது பேங்கிங், சோ ஃபர்ஸ்ட் பேங்கிங் அப்படின்றப்போ லோன் பர்சனல் லோன் அப்படின்னு நம்ம பேங்க்கு ட்ரை பண்ணணும்னா நம்மளோட சேலரி வந்து பேங்க்ல 20,000 ரூபாய் மினிமம் கிரெடிட் ஆகணும். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு கீழே கிரெடிட் ஆச்சு அப்படின்னா இன்கேஸ் அவங்களா நெட் பேங்கிங்ல ஆஃபர் எதனா ஃப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபரோ இல்ல பேங்கிங்ல இருந்து சார் உங்க டிரான்சாக்சன் நல்லா இருக்கு, உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களா வந்து ஃப்ரீ அப்ரூவ்ட் கொடுத்தா மட்டும்தான் லோன் எடுக்க முடியும். சோ அதை தவிர்த்து 20,000 ரூபாய்க்கு கீழே சேலரி இருக்கிறவங்க எப்படி லோன் எடுக்கிறது, அதாவது அவங்களுக்கும் பினான்சியல் இஷ்யூஸ் வரும். சோ எப்படி நம்மளோட பினான்சியல் இஷ்யூஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்மளோட நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் கீழே சேலரி இருக்கவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஆப் லோன் தான் எடுக்கிறது தான். சோ கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம், அதுவும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான், ஆப் லோனுக்கு ஈக்குவலா வரும். கார்டும் வாங்க முடியல, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் லோன் எடுக்கிறேன், சோ கிரெடிட் கார்டும் என்கிட்ட இல்ல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒன்லி வந்து ஆப் லோன் தான் எடுக்க முடியும். சோ ஆப் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் இது வரைக்கும் லோனே எடுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் நான் லோன் எடுக்கிறேன் அப்படின்றப்ப நான் ஆப் லோன்ல தான் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஆப் லோனை நீங்க ப்ராப்பரா கட்டுங்க. ஏன்னா உங்களோட சிபில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுறது அப்படின்றது உங்களோட இந்த ஆப் லோனை வச்சுதான் நீங்க ஜென்ரேட் பண்றீங்க. அதாவது நான் லோனே எடுக்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் லோன் எடுக்கிறேன் அப்படின்றப்போ சோ அந்த லோன் வந்து நீங்க ஆப் லோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த ஆப் லோனை ப்ராப்பரா கட்டினீங்கன்னா மட்டும்தான் ஸ்டார்டிங்கே உங்க சிபில் வந்து நல்லபடியா ஜென்ரேட் ஆகும். சோ நீங்க எடுக்கிற ஸ்டார்டிங் லோனே வந்து ப்ராப்ளம் ஆயோ இல்ல வந்து ஏதோ இஷ்யூஸ்னால உங்களால பேமெண்ட் பண்ண இருந்ததுன்னா சிபில் ஸ்கோர் கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு இஷ்யூ வந்து சோ ஃபர்தரா பேங்கிங்க்கு நம்ம போகாத மாதிரி ஆயிடும், ஓகேங்களா? சோ இப்போ எந்த விதமான ஆப்ல, அதாவது எந்த ஆப்ல நான் லோன் எடுத்தா எனக்கு ஓரளவுக்கு சேஃப்டியான ஆப், எந்த ஆப்ல நான் லோன் எடுத்தா ஓரளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். சோ வாங்க இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு 7-8 ஆப் வந்து பெஸ்ட் ஆப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப் அப்படின்றப்போ நீங்க நம்மளோட போன்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்மளால வந்து அதுல அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். சோ அதுக்கு நம்மளுக்கு கிட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் போன் இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட் லோன் ஆப் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து வியூ ஆகும். சோ அதுல வந்து நம்ம பெஸ்ட் ஆப் எப்படி வந்து செலக்ட் பண்ணி லோன் வாங்குறது அப்படின்றதுதான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது நான் வாங்குறேன் பட் வந்து பேமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்களோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா போட்டுருவாங்களோ, இல்ல நான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் என்னோட அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ எடுத்துருவாங்களோ, சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ல எடுக்கலாமா வேணாமா, இந்த ஆப்ல இருந்து எடுத்தா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருமா வராதா அப்படின்னு ஒரு டவுட்ல எடுக்கலாம் வேணாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற ஆப்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா 100% வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் வராது. அதாவது இந்த மாதிரி லோன் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட லோன் கேக்குறது, சோ லோன் அதாவது இஎம்ஐ அமௌண்ட்டை விட உங்க அக்கௌண்ட்ல இருந்து அதிகமான அமௌண்ட் டெபிட் பண்றது, சோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராத ஆப்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல போய் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்க சேலரி வந்து ஒரு 12,000 ரூபாவது இருக்கணும் குறைஞ்சது. சோ 12,000 ரூபாய் சேலரி நீங்க வாங்குறீங்க, அதாவது என்னோட அக்கௌண்ட்ல என்னோட சேலரி வந்து இந்த ஆப் லோன் எடுக்கிறதுக்கும் நம்மளோட சேலரி வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகணும் அதையும் பாத்துக்கோங்க. சோ எனக்கு வந்து ஒரு 12,000 ரூபாய் சேலரி கிரெடிட் ஆகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து IDFC
ஃபர்ஸ்ட் பேங்க் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படினு ஒரு ஆப் இருக்கு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் ஆப் அப்படினு ஒரு ஆப் இருக்கு சோ அந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க சோ அதுல உங்களுக்கு லோன் ஆப்ஷன் இல்ல அப்படினா அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து இன்க்ரீட் அப்படினு சொல்லிட்டு INCREED இன்க்ரீட் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு சோ அது வந்து ஆரஞ்சு கலர்ல வரும் சோ IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் லோன் ஆப் அப்படி நீங்க போட்டு ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் உங்களுக்கு அந்த ஆப்ல வரல அப்படினா இன்க்ரீட் அப்படினு ஒரு ஆப் இருக்கு அவங்க வந்து நான் பேங்கிங் தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன IDFC வந்து உங்களுக்கு பேங்கிங்ல வரும் பட் அதுல ட்ரை பண்ணி பாருங்க இன் கேஸ் உங்களுக்கு அதுல சான்சஸ் கம்மியா இருக்கு உங்களுக்கு அப்ரூவ் ஆகல அப்படினா இன்க்ரீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இன்க்ரீட்லயே உங்களுக்கு வரலையா அதுக்கு அடுத்து ஃபினபிள் அப்படினு ஒரு ஆப் இருக்கு FINNA BLE Finable அப்படினு ஒரு ஆப் இருக்கு சோ அந்த ஆப்லயே நீங்க வந்து லோன் ட்ரை பண்ணி பாருங்க சோ அவங்களும் வந்து பாத்தீங்கனா ஓரளவுக்கு நான் பேங்கிங் தான் பட் லோன் அப்ரூவ்ட் ஃபாஸ்டா குடுக்குறாங்க தென் EMIs எல்லாமே வந்து ப்ராப்பரா எடுக்குறாங்க சோ நான் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு மூணு ஆப் சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கனா இயர்லி சாலரி அப்படினு ஒரு ஆப் இருக்கு சோ அது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப் லோன் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணிட்டவங்களுக்கு இந்த ஆப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இயர்லி சாலரி அப்படினு ஒரு ஆப் இருக்கு அது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப் தான் சோ அதோட ரேட்டிங்கும் பாத்தீங்கனா ப்ளே ஸ்டோர்ல நல்ல ரிவ்யூ தான் கொடுத்திருக்காங்க 4.5 கிட்ட கொடுத்திருக்காங்க சோ இயர்லி சாலரியிலயும் ட்ரை பண்ணி பாருங்க சோ அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு சோ ஆரஞ்சு கலர்ல இருக்கும் கேஷி அப்படினு அதுக்கும் நல்ல ரிவ்யூ கொடுத்திருக்காங்க சோ அவங்களும் பாத்தீங்கன்னா மினிமம் 10,000 ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்காங்க சோ கேஷி ஆப்பும் ட்ரை பண்ணி பாருங்க சோ தென் வந்து கிரெடிட் பி அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு சோ கிரெடிட் பி ஆப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா வந்து பிளாக் கலர்ல ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி உங்களுக்கு அதுல அதோட லோகோல இருக்கும் சோ அந்த கிரெடிட் பி ஆப்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் சரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத ஆப்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் பியும் ஆப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணி வியூ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு சோ மணி வியூ அண்ட் மணி டேப் இந்த ரெண்டுமே சேம் தான் மணி வியூ வந்து கிரீன் கலர்ல வியூ ஆகும் சோ மணி டேப் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு வந்து மாஸ்கோட லோகோ போட்டு உங்களுக்கு வியூ ஆகும் சோ இந்த ரெண்டு ஆப்புமே கூட பாத்தீங்கன்னா நல்ல ஆப் தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்கிங்க கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அதிகம் தான் சோ பேங்கிங் செக்டர்ல 10.25-10.5 ல கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 33-36 அந்த ரேஞ்சில தான் வரும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க ஆப் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 இயர் போடாம மினிமம் 10 இயர் 6 மந்தோ இல்ல 8 மந்தோ 9 மந்தோ இல்ல 1 இயரோ அந்த மாதிரி நீங்க 10 இயர் போட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க சேவ் பண்ணலாம் இஎம்ஐ அமௌண்ட் அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க சேவ் பண்ண முடியும் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு 1 லாக் நீங்க எடுக்கிறீங்க ஆப்ல அப்படின்றப்போ சோ நீங்க அந்த 1 லாக் வந்து நீங்க சிக்ஸ் மினிமம் ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் 3 மந்த் கொடுப்பாங்க 6 மந்த் அண்ட் 9 மந்த் அண்ட் 12 மந்த் இருக்கும் சோ அப்ப நீங்க உங்களால முடிஞ்சா மேக்ஸிமம் 3 மந்த் போட்டு நீங்க அந்த 3 மந்த்லயே அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அதிக 10 இயர் போடுறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க 1 லாக் வாங்குறப்ப மினிமம் வந்து ஒரு 1,30,000 ஆகுது நீங்க ரீபே பண்ற மாதிரி இருக்கும் அதாவது லாங் 10 இயர் போடுறப்ப உங்களோட நீங்க வந்து இந்த ஆப்புக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து இது ஆப்புக்குன்னு இல்ல பேங்க்குக்கும் அப்படிதான் சோ எப்பயுமே நீங்க லாங் 10 இயர் ட்ரை லாங் 10 இயர் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறப்போ நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கற அமௌண்ட் அதாவது பேங்க்குக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பயுமே அதிகமா தான் இருக்கும் சோ அப்ப நீங்க இந்த ஆப்ல எடுக்கிறப்போ ஆல்ரெடி பேங்க்குக்கே உங்களுக்கு வந்து ரேட் வந்து 10.25 கொடுக்கும் போதே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸோ இல்ல 4 இயர்ஸோ நீங்க எடுக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் கொடுப்பீங்க பட் இந்த ஆப்ல நீங்க வந்து மினிமம் 10 இயரோ பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது 3 மந்த் கொடுக்குறாங்களா அந்த இஎம்ஐ பாருங்க உங்களால ரீபே பண்ண முடியும்னா மினிமம் 3 மந்த் எடுத்துக்கோங்க இல்ல அந்த இஎம்ஐ அதிகமா இருக்கு அப்படின்னா 6 மந்த் இல்ல ஒரு 9 மந்த் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க 1 இயர் போடுறப்ப என்ன ஆகும்னா நீங்க குடுக்கற இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க அதிகமா குடுக்கற மாதிரி இருக்கும் தென் வந்து என்னன்னா இந்த 1 இயர்ல வந்து நீங்க ஏதோ ஒரு 1 மந்த் நம்மளுக்கு வந்து பினான்சியல் இஷ்யூ இல்ல எனி ஒரு ப்ராப்ளம்னால நம்மளால ரீபே பண்ண முடியல அப்படின்றப்போ ஒரு ஸ்டக்அப் ஆகுறப்ப உங்களுக்கு அதாவது அந்த பவுன் சார்ஜஸ் தென் வந்து இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்ன ரீசனால வந்து ஆப் லோன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அண்ட் எல்லாமே வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ராப்பரா இஎம்ஐ கட்டிட்டே வந்தீங்கன்னா எந்த ஆப்ல இருந்து எந்த இஷ்யூமே வரதே வரவும் வராது அந்த மாதிரி எதுவும் நடக்காது இன்கேஸ் நீங்க ஒரு மாசம் இல்ல வந்து அந்த இஎம்ஐ டேட்ல நீங்க பேமெண்ட் பண்ணாமையோ இல்ல இஎம்ஐ டேட்ல உங்க அக்கௌண்ட்ல மணி இல்லாம வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பவுன்ஸ் கொடுப்பாங்க சோ பவுன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே வந்தது அதாவது இஎம்ஐ நான் பே பண்றதுக்கு உங்களுக்கு இஎம்ஐ டேட் 10th அப்படின்னா 10th காலையில நீங்க ஃபண்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாது 9th நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்ல வந்து அந்த இஎம்ஐக்கான அமௌண்ட்டை நீங்க மெயின்டைன் பண்ணணும் நீங்க 10th தானே சோ ஓகே நம்ம நாளைக்கு தானே இஎம்ஐ நாளைக்கு மார்னிங் நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது கிடையாது அவங்க இயர்லி மார்னிங்கே உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணுவாங்க இது ஆப்புக்குன்னு கிடையாது லோனை பொறுத்த வரைக்கும் இதுதான் சோ நிறைய பேர் பவுன்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இஎம்ஐ வந்து 10th தேதி நான் 10th தேதி காலையிலேயே நான் என்னோட அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன் பட் வந்து அது பவுன்ஸ் ஆயிடுச்சு
அப்படி கிடையாது. 10 ஆம் தேதி மார்னிங் இயர்லி மார்னிங் நம்ம எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எப்படி சொன்னா ஒரு 2 o'clock 3 o'clock இந்த மாதிரி உங்க அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ வந்து டெபிட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இஎம்ஐ டெபிட் ஆகுறது எல்லாமே இந்த இசிஎஸ் எல்லாமே உங்களுக்கு மேனேஜேட் பண்றப்போ உங்களுக்கு ஈஸியஸ் வந்து ஆட்டோமேட்டிக். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஜெனரேட்டர் தான் அது. சோ இஎம்ஐ எப்போ ஜெனரேட் ஆகும் எப்போ எடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. டேட் வந்து உங்களுக்கு வந்து 9th midnight 12 o'clock தானாலே உங்களுக்கு 10th date ஸ்டார்ட் ஆயிடுது. சோ 10th date வந்து உங்களுக்கு 12 o'clock இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அவங்க மிட் நைட்ல கூட உங்களுக்கு வந்து இஎம்ஐ டெபிட் பண்ணுவாங்க. சோ அப்ப இஎம்ஐ டெபிட் ஆகுறப்ப என்ன ஆகும், உங்க அக்கௌண்ட்ல ஃபண்ட் இல்லைன்னா இஎம்ஐ பவுன்ஸ் ஆயிட்டு போயிடும். நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓகே இன்னைக்கு தானே இஎம்ஐ டேட், நம்ம 10 o'clock மார்னிங் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க 10 o'clock ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவீங்க. அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இஎம்ஐ எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்க இஎம்ஐ வந்து பவுன்ஸ் ஆயிருக்கு. பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 2 or 3 days உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இஎம்ஐ வந்து எப்ப எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 or 5 days அப்புறம் உங்க திருப்பி இஎம்ஐ வந்து இசிஎஸ் வந்து அகைன் உங்களுக்கு அவங்க டெபிட் பண்ணுவாங்க. சோ இந்த ரீசனால கூட இஎம்ஐ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சோ ஆப் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ வந்து ஆப்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பேமெண்ட் அந்த ஆப் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதுலயும் உங்களுக்கு பேமெண்ட் மோடு காமிக்கும். முடிஞ்ச வரைக்கும் 4th EMI date அப்படின்னா நீங்க 3rd day பேமெண்ட் பண்ணிடுங்க உங்ககிட்ட மணி இருந்ததுன்னா. இல்ல அப்படின்னா 4th அன்னைக்கு மார்னிங் ஆப் பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டெபிட் ஆச்சுன்னா நீங்க வந்து 3rd அன்னைக்கு மணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்ல 4th நீங்களே பே பண்ண மாதிரி மேனுவலா பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா கரெக்டா 4th அன்னைக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆப்லயுமே ப்ராப்ளம் வராது. சோ நம்ம சைட்ல வந்து எப்ப ஒரு இஷ்யூ நடக்குது, நம்ம சைட்ல வந்து எப்ப இஎம்ஐ வந்து கட்டாம இருக்கிறோம், லேட்டா பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வர்றதும் பவுன் சார்ஜஸ் தென் வந்து இஎம்ஐ அமௌண்ட் வந்து 3000 இருக்கிறது. நெக்ஸ்ட் டே நம்ம தள்ளி பே பண்ணும்போது 3000 ஆகும். சோ அப்ப போய் நம்ம அன்வான்டா கொஸ்டின் வந்து அந்த ஆப்பை நம்ம பண்ணவே முடியாது. சோ இந்த ரீசன்ஸால மட்டும்தான் ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணாம அது மூலமா வந்து வர இந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து இந்த மாதிரி வந்து ராங் கமிட்மெண்ட் மைண்ட்ல எடுத்துட்டு இந்த மாதிரி ஆப்பை பத்தி ஒரு பேட் ஒப்பீனியன்ல இருக்கிறாங்க. நம்ம ப்ராப்பரா எல்லா இஎம்ஐயும் கரெக்ட் டைமுக்கு பேமெண்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆப்ல இருந்து இஎம்ஐ போயிடும். அந்த லோனும் க்ளோஸ் ஆனா அகைன் உங்களுக்கு டாப் அப்பும் கொடுப்பாங்க அதே ஆப்ல இருந்து. சோ டாப் அப் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா லோன் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் நீங்க ஆல்ரெடி எடுத்திருக்க ரேட்ல இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரெடியூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி நல்ல ஆப்ஸ் இருக்கிறாங்க. சோ நான் சொன்ன ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி ரேட்டிங்ல நல்ல ஆப் மட்டும் தான் உங்களுக்கு நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நான் பேங்கிங் மட்டும் தான் நான் என்னோட வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேங்க்ல இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இதுல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. பட் நான் ஆப் எதுக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா எங்கிட்ட நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த ஆப் லோனை பத்தி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சோ இது பத்தி எதனா டவுட் இருக்கு, இந்த ஆப்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஆப்ல எனக்கு எப்படி எடுக்கணும்னு தெரியல, சோ இது பத்தி எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.